ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தமிழக முதல்வரான எடப்பாடி பழனிசாமி வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 50,000 பேர் நாங்கள் வந்து நோட்டாவுக்கு வந்து வாக்களிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று வந்து வந்திருக்கு. அது எங்கேருந்து யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் வந்து தொட்டியம், உசிரி, துறையூர், மன்னச்சநல்லூர், லால்குடி, திருவரம்பூர் இந்த மாதிரி பல பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டார். இந்த மாதிரி வந்து பிரச்சாரத்துக்கு வந்து திருச்சிக்கு போயிருந்த சமயத்தில் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு ரங்கநாதர் மற்றும் ரங்கநாயகியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்து வந்தார். அந்த மாதிரி சமயத்தில் வந்து ராஜகோபுரம் எதிர வந்து வரும்போது பொதுமக்கள்கிட்ட வந்து அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்து பேசினார். ஜெயலலிதா வந்து ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு வந்து 1,000 கோடி திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு. ஸ்ரீரங்க மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்து தமிழக முதல்வர் பேச்சை வந்து கேட்க வந்து வந்திருக்காங்க. ஆனால் அடிமனை பிரச்சனை குறித்து வந்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசாமல் இருக்கிறது வந்து மிகுந்த வேதனை எங்களுக்கு வந்து அளிக்குது அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் வந்து அரங்கமா நல சங்கத்தினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து 10,000 குடும்பத்துக்கு மேலே வந்து இங்கே வந்து இருக்கும். 2011 வந்து ஸ்ரீரங்கம் தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா வந்து அடிமனை பிரச்சனையை வந்து நான் வந்து தீர்த்து வைப்பேன் அப்படின்னு வந்து வாக்குறுதி வந்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த வாக்குறுதியை வந்து குறித்து அம்மா வழியில் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு வார்த்தை கூட வந்து எங்ககிட்ட வந்து பேசாமல் போயிட்டாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்து இருக்குது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 1.5 மாச காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அடிமனை பிரச்சனை குறித்து வந்து தீர்வு வந்து எடுக்கணும். அந்த மாதிரி வந்து தீர்வு எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் 50,000 மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து நோட்டாவுக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் அடிமனை உரிமை மீட்பு குழு வந்து ஸ்ரீரங்கமா நலசங்கம் சார்பில் வந்து இபிஎஸ் கிட்ட வந்து வலியுறுத்தி வந்து சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த விஷயத்தில் வந்து தலையிட்டு இதற்கு வந்து என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.